கிரீட்டிங் சர்வன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இந்தியன் சிட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கிராஃப்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து இந்த கிராஃப்ட் சிட்டி அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டே வராங்க. ஸோ அதில் இந்தியாவிலேருந்து எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டி டு பி ரெகக்னைஸ்ட் அஸ் அ கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி அப்படின்னா ஸ்ரீநகர். ஓகே, அடுத்தது E-Sakshya app is released by which ministry? Actually, E-Sakshya app வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. E-Sakshya ஆர் E-Evidence அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆப். ஓகேவா? இந்த ஆப்பை யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் பர்சனல் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஒரு கிரைம் சீன் இருக்கு அப்படின்னா அந்த கிரைம் சீன் கண்டாமினேட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கிரைம் சீனுக்கு அரைவ் ஆனோன்னே அந்த கிரைம் சீனை அப்படியே ஃபோன்ல வீடியோ எடுத்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றது தான் இந்த E-Sakshya ஆப். ஓகேவா? அடுத்தது, விச் கண்ட்ரிஸ் ப்ரோப் ரிட்டர்ன் டு அர்த் வித் ஃபர்ஸ்ட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த ஃபார் சைட் ஆஃப் த மூன். ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா நமக்கு மூனோட ஒரு சைடு மட்டும் தான் தெரியும். ஆல் த டைம்ஸ் நமக்கு ஒரே ஒரு சைடு மட்டும் தான் தெரியும், அதர் சைடு வந்து நமக்கு தெரியாது. நம்ம சந்திராயன் 3 அங்கே தான் போய் லேண்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சவுத் போல் ஆஃப் த மூனில் லேண்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி திரும்ப சேஃபாக ரிட்டர்ன் ஆனது தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிட்டர்ன் ஆயிருக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாங் 6 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சாங் 6 அப்படிங்கிற இந்த ப்ரோப் தான் சைனாவை சேர்ந்த சாங் 6 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மூணுக்கு போய் மூணோட சவுத் போல் போய் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் சேஃபாக எர்த்தில் லேண்ட் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியா ஹேஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ் டு ஓப்பன் அ கான்சுலேட் இன் விச் நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்சுலேட் அப்படின்னா நம்ம ஒரு தூதரகம் அப்படின்னு சொல்கிற தமிழில். ஸோ எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக, ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விக்கி லீக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்கி லீக்ஸோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலியன் அசாஞ்சே. ஓகேவா? ஸோ இவருக்கு ரொம்ப நாளாக ப்ரிசனில் இருந்தார், இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க யூஎஸோட. ஸோ அதன் மூலிமா இவர் ரிலீஸ் ஆக போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஃபைவ் கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.